கலைப்புலியஸ் தானு வழங்கும் செல்வராகவன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் நானே வருவேன் செப்டம்பர் வெளியீடு. உங்க எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் ஒரே சொல்யூஷன் சாய்ரா ஹெர்பல். அட்வான்ஸ்ட் ஆயுர்வேதிக் முறையில தயாரிக்கப்படுற ஹெர்பல் ப்ராடக்ட். ஆர்டர் பண்ணா போதும், ப்ராடக்ட் உங்க வீடு தேடி வரும். கடந்த 2006 செப்டம்பர் மாதம் ஆஸ்திரேலிய சுற்றுச்சூழல் மற்றும் விலங்கியல் ஆர்வலர், முதலை நிபுணர் மற்றும் தொலைக்காட்சி பிரபலம் ஸ்டீவ் இர்வின் ஆவண படப்பிடிப்புக்காக கடல்ல நீந்திய போது மீன் ஒன்றின் திடீர் தாக்குதல்ல இதய செயலிழப்பு ஏற்பட்டு தன்னுடைய 44 வயதில் அகால மரணமடைந்தார். முதலை வேட்டைக்காரர் என்றழைக்கப்படும் இர்வின் மரணமடைந்து 16 ஆகியும் இன்றும் விலங்கு நல ஆர்வலர்கள் பலரது நாயகனாக திகழ்ந்து வர்றாரு. 1996 முதல் 2006 காலகட்டத்தில் ஸ்டீவ் இர்வின் மற்றும் அவரது மனைவி டெர்ரி இர்வின் இணைந்து உருவாக்கிய முதலைகள் தொடர்பான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் அவ்வப்போது டிஸ்கவரி சேனல்ல அதிக வரவேற்புகளை பெற்றுச்சு. முதலைகள் பராமரிப்பு, பாதுகாப்பு, அடிபட்ட முதலைகளுக்கு முதலுதவி, நோய் தாக்கிய முதலைகளுக்கு மருத்துவ சிகிச்சை என முதலைகளுடனேயே தன்னுடைய வாழ்நாளை கழித்தவர் தான் ஸ்டீவ் இர்வின். 90s கிட்ஸ் பலருக்கு அவர்கள் வளர்ந்த காலகட்டத்தில் இர்வினின் அகால மரணம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும். உலகம் முழுக்க உள்ள விலங்கு நல ஆர்வலர்களுக்கு சோகத்தை ஏற்படுத்திய அவரது மரணத்தின் கடைசி நிமிடங்கள் வீடியோவில் பதிவாகியதாக தகவல் வெளியானது. ஆங்கிலத்தில் வேகமாக உரையாடி கொண்டே விலங்குகளுடன் விளையாடும் ஸ்டீவ் இர்வினுக்கு தனது நிகழ்ச்சியை அதிகமாக எடிட் செய்து வெளியிடுவது பிடிக்காது. அது அவருடைய ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரியும். பெரும்பாலும் அவரது சாகசங்கள் பல சிங்கிள் ஷாட்டில் எடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவரது உயிர் பிரியும் நேரமும் இதே பாணியில் எடுக்கப்பட்டிருக்கு. ஓசன்ஸ் டெஸ்ட்லியஸ்ட் என்கிற நிகழ்ச்சிக்காக கிரேட் ரீஃப் பேரியர் கடற்பகுதிக்கு அருகே இர்வினின் குழுவினர் தங்கியிருந்திருக்காங்க. அன்று காலநிலை மோசமாக இருந்ததால் படப்பிடிப்பு நடத்த வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இர்வின் தங்கியிருந்த ஹோட்டலில் அவருக்கு போர் அடித்ததால் கேமராமேன் டாமி டொனோவாவுடன் கடலுக்கு படகுல சென்றிருக்காரு. கடலில் குதித்த இர்வின் ஸ்ட்ரிங்ரே எனப்படும் ஷார்க் வகையைச் சேர்ந்த படல் வடிவில் உள்ள மீன் அருகே சென்று அது குறித்து பார்வையாளர்களுக்கு விளக்கி கொண்டிருந்திருக்காரு. இதனை டாமி அண்டர் வாட்டர் கேமரா மூலமா நீருக்கடியில் படம் பிடிச்சு கொண்டிருந்திருக்காரு. அப்போது திடீரென அருகில வந்த ஸ்ட்ரிங்ரே ஒன்று அதன் கூர்மையான வால் கொண்டு இர்வினின் நெஞ்ச குத்தி சென்றிருக்கு. இதனையடுத்து மூச்சு விட சிரமப்பட்ட இர்வின் நெஞ்சில ரத்தம் கசிய படகுக்கு திரும்பியிருக்காரு. படகுல டாமி முதலுதவி செய்ய முயன்ற போதும் சில வினாடிகளில் பழுதடைந்த இர்வினின் இதயம் செயலற்று போயிருக்கு. இர்வின் மரணமடைந்து 16 கழித்து தற்பொழுது கேமராமேன் டாமி இது குறித்து விரிவாக பேட்டி அளிச்சிருக்காரு. இது இணையதளத்தில் தற்பொழுது வைரலாகி வருது. கலைப்புலியஸ் தானு வழங்கும் செல்வராகவன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் நானே வருவேன் செப்டம்பர் வெளியீடு. உங்க எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் ஒரே சொல்யூஷன் சாய்ரா ஹெர்பல். அட்வான்ஸ்ட் ஆயுர்வேதிக் முறையில தயாரிக்கப்படுற ஹெர்பல் ப்ராடக்ட். ஆர்டர் பண்ணா போதும், ப்ராடக்ட் உங்க வீடு தேடி வரும்.